நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கும் ஜெகன் மாதாவான அம்பாள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அம்பாளுக்கு எவ்வளவு பண்டிகைகள் இருந்தாலும் இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பண்டிகை அது ஏன்னா ஒவ்வொரு கொலு வைத்து நம்ம அம்பாளை வணங்குறோம் இந்த கொலு வைக்கிறது அப்படின்றது ஒரு பொம்மை ஒரு மண் பொம்மையாக பாக்குறோம் ஆனா இந்த கொலு வைப்பதற்கு ஒரு பெரிய தாத்பரியம் உண்டு இந்த நவராத்திரியை எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒன்பது நாட்களும் அம்பாள் போர் செய்து அந்த மகிஷன் என்ற அரக்கனை வதம் செய்தாள் அந்த ஒன்பது நாட்களுக்கும் இந்த அம்பாளுக்கு என்ன பண்ணானா இந்த சின்ன மிருகங்கள்ல இருந்து பூச்சியில இருந்து தேவர்கள்ல இருந்து எல்லாரும் அம்பாளுக்கு உதவி பண்ணலாம் அப்போ இந்த அம்பாள் என்ன பண்றா அந்த வெற்றி திருநாள் அன்னைக்கு மகிஷனை வதம் செய்ததுக்கு அப்புறம் அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப அம்பாள் என்ன பண்றா அந்த மிருகங்கள் பூச்சி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றா அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு ஒண்ணு எல்லாருக்கும் என்ன அம்பாள் பண்ண போறா அப்படிங்கும்போது அம்பாள் சொல்றாளா இந்த ஒன்பது நாட்களும் நவராத்திரி அப்படின்ற விழாவில் என்னுடைய பக்தர்கள் எல்லாம் எனக்கு பண்ணுற பூஜைகள் உங்களுக்கும் வந்து சேரும் எனக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் படைக்கிறாளோ அதுவும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஒன்பது நாட்கள் எப்படி என் கூட இருந்து எனக்கு உதவி பண்ணி நல்ல விஷயத்தை நம்ம பண்ணோமோ அதே மாதிரி இந்த கொலு அப்படின்றது ஒன்று என்னோட பக்தர்கள் வைப்பா அந்த கொலுவில் ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு பூச்சியும் இந்த தேவர்கள் எல்லாரும் உயிரோடு இருந்து என்னுடைய பக்தர்களை காத்து ரட்சிக்கணும் அப்படின்றதுதான் இந்த அம்பாள் அம்பாள்சனா அதுதான் இந்த கொலுவோடைய தாத்யம் அப்படின்னா இந்த கொலு வைப்பதன் மூலம் ஒவ்வொரு பொம்மைகளும் உயிரோடு இருக்கிறதா தான் ஐதீகம் இப்போது இந்த கொலுவை எப்படி வைக்கிறதுங்க நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும் அதாவது நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப மூன்று படி வைக்கலாம் ஐந்து படி வைக்கலாம் ஏழு படிகள் ஒன்பது படிகள் பதினோரு படிகள் கூட வைக்கலாம் இப்போது நாங்கள் ஒம்பது படி வைக்கிறோங்க இந்த கொலுவை எப்படி வைக்கிறதுனா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது சரி முதல்ல நாங்க ஒன்பது படிகள் வைக்கிறவங்களுக்கு முதல் படி நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா முதல் படியில் ஓரறிவு உயிர்களான இந்த புல் செடி கொடி இந்த மாதிரியான பொம்மைகளை நாம் வைக்கலாம் இப்போ இரண்டாவது படி போகணும்னா ஈரறிவு உயிர்களான நத்தை சங்கு இந்த மாதிரியான பொம்மைகளை வைக்கலாம் மூன்றாவது படி அடுத்த படி போகும்போது மூன்று அறிவு உயிர்களான ரொம்ப எளிமையாக பார்க்கக்கூடிய எறும்பு கரையான் போன்ற பொம்மைகளை நாம் வைக்கலாம் நான்காவது படின்னு போகும்போது இந்த நாலு அறிவு உயிர்களான இந்த வண்டு நன்று போன்றவர்களை நம்ம அந்த நான்காவது படியில வைக்கலாம் அடுத்தது ஐந்தாவது படி இந்த ஐந்தாவது படியில ஐந்து அறிவு உயிர்களான இந்த மிருகங்கள் பறவைகள் போன்றவர்களை நம்ம வைக்கலாம் ஆறாவது படியில ஆறறிவு உயிர்களான மனிதர்கள் இப்போ நம்ம கிட்ட கல்யாண செட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான செட் வந்து நம்ம ஆறாவது படியில வைக்கலாம் அடுத்தது ஏழாவது படி போகும்போது இந்த மனித உயர் உயர்நிலைக்கு சென்றவர்கள் இந்த மகான்கள் ரிஷிகள் அப்போ மகான் சாயிபாபா ராகவேந்திர சுவாமி இந்த மாதிரி மகான்களை ஏழாவது படியில் வைக்கலாம் எட்டாவது படியில் ரொம்ப முக்கியமாக இந்த தேவர்கள் அஷ்டலக்ஷ்மி செட்டு இந்த தசாவதாரம் செட் அந்த மாதிரி நீங்கள் எட்டாவது படியில் வைக்கலாம் ஒன்பதாவது படி அப்படின்னு போகும்போது இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இவா மூணு பேரோடைய தேவிகளை வச்சு நடுவில் இந்த பூர்ண கலசத்தை வச்சு நம்ம நவராத்திரியில வழிபட்டோம் அப்படின்னா முக்கியமாக இந்த முதல் நாள் அம்பாள் தேவியாக காட்சி தருகிறாள் அதுவும் எந்த ஸ்வரூபம் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த துர்காதேவியோட அற்புதமான ஸ்வரூபம் உமா மகேஸ்வரின்னு காட்சி தருகிறாள் அந்த உமா மகேஸ்வரிக்கு இந்த நாள் அன்று பொட்டு மாதிரி ஒரு கோலம் வைத்து முக்கியமாக எந்த பூட்களால் வேணாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து கதம்ப சாதமாவில் நீங்கள் நைவேத்தியம் பண்ணணும் கதம்ப சாதமில் எப்படி நிறைய காய்கறிகள் போடுவோமோ அதே மாதிரி நம்ம என்ன வேண்டோம் அம்பாள் கிட்டனா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அந்த அம்பாள் கிட்ட பிரார்த்திப்போம் இதே மாதிரி துர்காதேவியின் பல அற்புதமான விஷயங்களை நாம் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்